ஹலோ வீவர்ஸ், டுடே டாஸ்க் என்னென்னா, நான் வந்து டெய்லி ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டீஸ் குழந்தைங்களுக்கு கொடுப்பேன் ரெண்டு பேர்த்துக்குமே. அதில் இன்றைக்கி என்னென்னா, ஒரு ப்ளூச்சி பின் செட்டு இருக்கும். அதுலேருந்து அந்த பின்னை எடுத்து இதுமாரி டாய்ஸில் வந்து ப்ளேஸ் பண்ணணும். அதுதான் இன்றைக்கி வந்து கொடுத்துருக்க ஆக்டிவிட்டீஸ் ரெண்டு பேர்த்துக்குமே. இதனால் என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, ஐ ஹேண்ட் கோஆர்டினேஷன் நல்லாயிருக்கும். அதாவது கண்ணு பார்க்கணும், கை செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி விஷயங்கள் இதில் வந்து கரெக்டாக இருக்கும். கான்சன்ட்ரேஷன் பவர் வந்து நல்லா ஒரு டெவலப்மெண்ட் ஆகும். இதில் மெமரி பவரும் நல்லாயிருக்கும். இது பண்ணுறப்ப குழந்தைங்க வந்து எதை பற்றியும் திங்க் பண்ண மாட்டாங்க. அதை எடுக்கணும், இதை ப்ளேஸ் பண்ணணும், அதுக்கு மாதிரி தான் வந்து திங்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ ரெண்டு பேரும் வந்து ரொம்ப அடம் பண்ணுறப்ப நான் வந்து இது மாதிரியே ஆக்டிவிட்டீஸை வந்து இவங்களுக்கு கொடுப்பேன். ரெண்டு டாய்ஸ் எடுத்துக்குவேன், ரெண்டு டாய்ஸ் இவங்கள்ட்ட கொடுத்துட்டு இது மாதிரியே ப்ளூச் பின் செட்டை கொடுத்துருவேன். அதுலேருந்து அவங்க அழகாக எடுப்பாங்க, எடுத்துகிட்டு இது கரெக்டாக ப்ளேஸ் பண்ணுவாங்க. அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறங்கிற மெத்தட் வந்து இவங்களுக்கு தெரியும். ஸோ இது மாதிரி பின்னு இது மாதிரி கொடுக்குறப்ப வந்து அது வந்து குத்தும் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தெரிஞ்சு அதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கிறத நீங்கள் வந்து கவனிக்கணும். ஸோ இது மாதிரி ஹேண்ட்லிங் மெத்தட் வந்து தெரியும் ஒரு குழந்தைங்களுக்கு. ஓ, இது பின்னு இதெல்லாம் கையில் கொடுக்கக்கூடாது அப்படிலாம் நீங்கள் நினைக்காமல் இது மாதிரி செட்டாக வாங்கி இது மாதிரி ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு நீங்கள் அலோவ் பண்ணணும். பக்கத்தில் நீங்கள் இருக்கணும் இது மாதிரி பண்ணுறப்ப. அது மாதிரி இது டாய்ஸ் இல்லாக்கிட்டையும் சரி பரவாயில்ல, இப்போலாம் எல்லா வீட்லேயும் டாய்ஸ் இருக்கும். அப்படி இல்லாக்கிட்டையும் பில்லோ யூஸ் பண்ணிக்கோங்க. பில்லோ கவரில் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. அந்த உங்க அந்த குழந்தைங்களுக்கு எது மாதிரி ட்ரா பண்ணால் பிடிக்குமோ அது மாதிரி ட்ரா பண்ணி அந்த ட்ரா பண்ணதுக்கு மேல் லைன்ஸில் வந்து இதை வந்து ப்ளேஸ் பண்ண சொல்லுங்கள். ஸோ அவங்க வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக அதை பண்ணுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஹாஃப் அன் அவர் பண்ணி இன்ட்ரெஸ்ட்டாக நல்லா பண்ணாங்கன்னா ரொம்ப டயர்டாகி அப்படியே தூங்கிடுவாங்க. ஸோ அது வந்து பிரைன் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கேம்ஸ்லாம். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸ் குழந்தைங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு மைண்டில் வர்றது ஏதாவது பண்ண சொல்லுங்கள். கிச்சனுக்குள்ளே நுழைஞ்சாங்க அந்த திங்ஸ் எல்லாம், கிச்சனில் உள்ள திங்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு அதில் ஏதாவது பண்ண சொல்லுங்கள். தட்ட சொல்லுங்கள், மியூசிக் வர சொல்லுங்கள். அவங்களுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட், டெய்லி ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு சுலைமான் பாருங்கள் அழகாக அதுலேருந்து இருக்கிறான். அது குத்துன்னு சொல்லிவிட்டு அவன் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கிறத பாருங்கள். இதை அதுலேருந்து அழகாக எடுக்கிறாங்க, இவங்களும் அதுலேருந்து எடுப்பாங்க. ஒன்று ஒன்றா எடுத்து கரெக்டாக அதில் ப்ளேஸ் பண்ணுவா சாலி. சூப்பர், அந்த லைன்ஸ்லேயே கரெக்டாக வை சுலைமான் அப்படி சொன்னேன். ஸோ வந்து அவங்க வச்சுட்ருக்கான். நெக்ஸ்ட் இங்கே 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 அது பண்ணுமா இது பண்ணுமான்னு கொஞ்சம் நம்ம சொன்னோம்னா அது மாதிரி கரெக்டாக செய்வாங்க அவங்க. அதுக்கப்புறம் ரொம்ப அவங்களை இது பண்ணக்கூடாது, அவங்க இஷ்டத்துக்கு விடணும். அவங்களா ஏதாவது ஒன்று செஞ்சிட்டு இருப்பாங்க. இது மாதிரி நான் ஆக்டிவிட்டீஸ் நல்லா நான் அப்சர்வ் பண்ணியிருக்கேன் குழந்தைங்கள்ட்ட. அவங்களோட ஐ ஹேண்ட் கோஆர்டினேஷன் செம்மையாக ஒர்க் அவுட் ஆகும். இதில் அவங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் பவர் வந்து இது நல்லா இன்க்ரீஸ் ஆகுறத நல்லா நான் நோட் பண்ணியிருக்கேன். சாலியாக பாருங்க, அந்த லைன்ஸில் கரெக்டாக வெயின்னு அதேமாரி கரெக்டாக லைன்ஸில் வச்சுருக்கா. இது மாதிரி தான் நம்ம சொல்லணும், இது மாதிரி லைன்ஸில் கரெக்டாக பண்ணணும், கரெக்டாக பண்ணிட்டு வருவாங்க. உங்கள் குழந்தைங்களுக்கும் இது மாதிரி வீட்டில் நிறைய ஆக்டிவிட்டீஸ் கொடுங்க. அவங்க செய்கிறத பாருங்கள், பக்கத்தில் இருப்பாங்க, அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நிறைய அவங்கள என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவங்க செய்கிறாங்களா, அவங்க கிளாப் பண்ணணும். இது மாதிரி செட்டு இது நீங்களும் வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கி வச்சு இதுமாதிரியே குழந்தைங்கள பண்ண சொல்லுங்கள். இவங்க வேறு என்னமோ ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அதில் கீழே அதோட ஷேடோ தெரியுது. ஸோ அதுலேருந்து என்ன தெரியுதுங்கிறத அவங்க வந்து ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ சாலிஹா வந்து டால்ஃபின் சாலிஹா வாங்கிட்டாங்க. குரக்கடையில் அவர் வாங்கிக்கிட்டாரு.
சாலிஹா க்ரொக்கடைல் இப்போ சுலைமான்ட்டு இருக்கு. இவங்க ரெண்டு பேருமே சேஞ்ச் பண்ணிக்குவாங்க, அவங்க என்ன தோணுதோ செய்வாங்க. சாலிஹா அவங்க கரெக்டாக ஆல்மோஸ்ட் இவங்க வந்து ஃபினிஷ் பண்ணிட்டாங்க, இந்த பின்ஸ் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாங்க. இப்போ தான் அவங்க க்ரொக்கடைலுக்கு வந்து வலி பெயினாக இருக்குன்னு தெரியுது போல். ஸோ அவங்க கிஸ் பண்ணுறாங்க க்ரொக்கடைல. ஸோ இது மாதிரி நீங்களும் குழந்தைங்களுக்கு ஆக்டிவிட்டீஸ் பண்ணுங்கள். ஓகே, பாய்.